வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அமேசான் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரீட்டெயிலாக இருந்தது அவங்க புஸ்தகம் விற்க ஆரம்பித்தாங்க ரொம்ப கட்டப்பட்டு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மோர் அண்ட் மோர் பணம் அதில் இன்வெஸ்ட் ஆகி கடைசியில் அதில் வந்து அமேசானோடு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் வால்மார்ட்டுக்கு விற்றாங்க வால்மார்ட் ஒரு மாதிரி அதில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்கி அந்த கம்பெனியில் ஒன்றும் பணம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்க இதை யூஸ் பண்ணி இந்தியா ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்றும் க்ரோ பண்ணுறதாகவும் குரோசரிஸில் இறங்கிறதாகவும் அமேசான் ப்ரைம் மாதிரி அவங்களும் வீடியோஸ்லேயும் மியூசிக்கும் பின்னாடி என்டர் ஆடுறதாக பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் தான் மேஜர் போட்டி இந்தியா மார்க்கெட்டில் உலகத்தில் வால்மார்ட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய என்ட்ரி பாயிண்ட் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வால்மார்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர் இல்லாமல் ரீட்டெயில் ஆன்லைன் மூலமாக விற்றுட்ருக்காங்க ஃப்ளிப்கார்ட் அதுக்குள்ளே மின்ட்ரான்னு ஒரு கம்பெனியை முழுங்கியிருந்தது அதனால் ஃபேஷன் க்ளோத்திங்லையும் ஃப்ளிப்கார்ட்டாக ஹெடாக இருக்குது கேட்டகரிஸ் ரெண்டு பேரும் எக்ஸ்பேண்ட் ஆகிற சமயத்தில் இந்த ஈக்விட்டி இன்ஃப்யூஷன் தேவையோன்னு நம்மளாம் நினச்சோம் டென் சென்ட் அப்படிங்கிற சைனீஸ் இன்டர்நெட் கம்பெனி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சிக்ஸ்டி த்ரீ மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா பேசியிருக்காங்க பட் இதில் இந்தியன் கவர்மெண்டால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி தான் ஃப்ளிப்கார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஆல்ரெடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் இருந்த ஃப்ளிப்கா ஃப்ளிப்கார்ட்டில் டென் சென்ட்டோட ஸ்டேக்கு நாலரை அஞ்சு பர்சன்ட் போகும் டைகர் குளோபல் அண்ட் மற்ற இம்பார்ட்டண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸும் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கான் ஃப்ளிப்கார்ட்டில் வால்மார்ட் தான் சப்ஸ்டான்ஷியல் ஷேர் ஹோல்டர் நேற்று என்ன நியூஸ் வந்திருக்குன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு ஃபாரின் லிஸ்ட்டிங் ஆஸ் ஏர்லியஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் பண்ணுறாங்கன்னு தட் இஸ் அமேசான் பப்ளிக்காக போன மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னில் பப்ளிகா போகுங்கிறாங்க எதர் சிங்கப்பூர்லேயோ இல்லாட்டா லிஸ்ட் ஆகுங்கிறாங்க வேல்யூவேஷன் பிட்வீன் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் இருக்கும் வால்மார்ட் ஃப்ளிப்கார்ட்டை வாங்குறது செவன்டீன் டு ட்வெண்ட்டி பில்லியன் டாலர்ஸில் தான் வேல்யூ பண்ணாங்க அஞ்சு வருஷத்தில் அதை வந்து டபுள் ஆக்கி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸாக வேல்யூ பண்ணாங்கன்னா வால்மார்ட்டுக்கு ஒரு நல்ல கெயின் நல்ல கம்பெனி ஸோ இது ரொம்ப கிளியராக இருக்குது முதல்ல மேக் மை ட்ரிப் டாட் காம் வெளிநாட்டுக்கு போச்சு அடுத்தது இன்னொரு கம்பெனி நான் சொன்னது ஜொமாட்டோ வெளிநாட்டில் லிஸ்டாகிடுச்சு மூணாவது ஃப்ளிப்கார்ட்டில் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் செபியும் ரூல்ஸை லேக்ஸ் பண்ணலைன்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் இந்தியாவில் லிஸ்ட் ஆகாமல் வரிசையாக வெளிநாட்டில் லிஸ்ட் ஆகும் இதில் பைஜூஸ் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் ஹைக் ஓலா ஸ்விக்கி உடான் இது மாதிரி வரிசையாக கம்பெனிஸ் லிஸ்டாக போகுது விச் ஆர் இண்டியன் யூனிகான்ஸ் யூனிகான்னால் ஒரு கம்பெனி விச் இஸ் மோர் தென் ஒன் பில்லியன் டாலர் இன் வேல்யூவேஷன் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் வெளிநாட்டில் போய் தான் இன்வெஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஆச்சுன்னா நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கு ஹோம் கோன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை ஆனால் கரெக்டாக வால்மார்ட் இன்வெஸ்ட் பண்ணதுனால வால்மார்ட்டு போட்ட பணத்தை டபுள் ஆக்கிடுவாங்க இன் மேட்ரு ஆஃப் ஃபைவ் இயர்ஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஃப்ளிப்கார்ட் லிஸ்ட் ஆகுதா இல்லை ட்வெண்ட்டி ஆர் இல்லை ட்வெண்ட்டி த்ரீயான்னு பார்க்குறான் பட் நான் லிஸ்ட்டாக போகிறது லிஸ்டாக அரைச்ச வால்மார்ட்டுக்கு ஒரு பெரிய கெயின் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் அமுக்குங்க நீங்கள் கிண்டல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீ என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் போகணுன்னா கீ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க டேரக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மணிப்பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்பவும் உங்கள் பேராதரவுக்கு என் நன்றி